ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிக்கிட்டு இருக்கேன். 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி Day 62 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவர் வீடு கட்டி முடித்து அந்த வாலில் எல்லாம் பட்டி பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணி டைரெக்டாக ப்ரைமருக்கு போயிட்டாங்க. வெயிட் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ரைமர் போயிட்டாங்க, பெயிண்ட்டு பண்ணணும். இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு வழியாக பட்டி பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. ப்ரைமர் கோட்டிங் மேலே பட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். மெயினாக நம்ம வீடு கட்டி முடித்ததும் நார்மலாக ஒயிட் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நமக்கு எங்கெல்லாம் பட்டி தேவைப்படுதோ பட்டியை வாலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் ஒரு கோட்டிங் பண்ணுவோம். தென் மேலே என்ன கலர் பண்ண போகிறோமோ அது ஒரு 2 கோட்டிங் மினிமம் நம்ம பண்ணுவோம். இது ரெகுலராக நம்ம பண்ணுறது ஆல்ரெடி தெரியும். பெயிண்ட்டுங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும் அந்த வாலுக்கு. ப்ளஸ் அது ஒரு அழகுக்காகவும் நம்ம அதை அடிக்கிறோம். ஒரு பார்க்குறதுக்கு கண்களுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஓகே, இதில் பெயிண்ட்டோட பர்பஸ் எது? நீங்கள் பட்டியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து அந்த சர்ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூதன் பண்ணி சாஃப்டாக ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதுக்காக தான் பட்டி பண்ணுறது. அதில் நீங்கள் எங்கெல்லாம் பட்டி தேவைன்னு நினைக்கிறீங்களோ, இந்த சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அங்கெல்லாம் அந்த பட்டி அப்ளை பண்ணலாம். மற்ற இடங்களில் அது பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் பெயிண்ட்டுக்கு போகலாம். நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பட்டி தேவையில்லைன்னு பிளான் பண்ணி இன்டீரியர் ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சிட்டாங்க. இப்போ கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வழியாக நம்ம பட்டி பார்த்துடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இப்போ வந்திருக்கு. இப்போ அது மேலே பட்டி பண்ணலாமானா தாராளமாக பட்டி பண்ணலாம். பட் டைரெக்டாக அந்த ப்ரைமருக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த அடிச்சிருக்கிற ப்ரைமரை டோட்டலாக நீங்கள் ரப் பண்ணி எடுத்துடணும். அதை வந்து டோட்டலாக சுரண்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த பட்டியை அப்ளை பண்ணலாம். பட்டியை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரைமர் தென் கலரிங் 2 கோட்டோ 3 கோட்டோ அது போகலாம் நீங்கள். ஸோ டைரெக்டாக அந்த ப்ரைமர் மேலே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது பட்டியை, ஏன்னா அது சரியான ஒரு கிரிப்பு இல்லாமல் அது உதிர்ந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை டோட்டலாக நீங்கள் வந்து அந்த ரப்பிங் ஷீட்டு வச்சு டோட்டலாக ரப் பண்ணி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரஃப் சர்ஃபேஸில் தான் பட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.